பொதுகை நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, ஆயுர்வேதத்தில் அக்னி என்பது மிக முக்கியமான ஒரு தத்துவம். அதற்கு இணையாகவே யோக மரபிலும் அக்னி என்பது மிக முக்கியமான ஒரு தத்துவம். ஒருவரின் உடலில் இருக்கக்கூடிய அக்னி தான் அவருக்கு ஏற்படக்கூடிய அஜீரணத்திற்கும் அக்னி தான் காரணம். அவர் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து இந்த உடலுக்கு தேவையான போஷாக்கு சென்று சேர்வதற்கும் அக்னி தான் காரணம். ஒருவருடைய புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ், அதற்கும் அக்னி தான் காரணம் என்பதுதான் நம்முடைய இந்திய மரபில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து. ஆயுர்வேதம் வயிற்றுப்பகுதியில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அக்னியை ஜடராக்னி என்று சொல்கிறது. இந்த ஜடராக்னி தான் நம்முடைய மொத்த வாழ்வுமே என்பதுதான் ஆயுர்வேதத்தின் அடிப்படையான ஒரு விஷயமே. உதாரணமாக முதலில் இருக்கக்கூடிய மந்த அக்னி என்று ஒரு குறிப்பிட்ட அக்னி இருக்கிறது. நீர்த்தன்மையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த அக்னி மந்தமாக மாறிடும், பசியே எடுக்காது, உள்ளேருந்து ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆனால் ஜீரணம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. இது நம் உடலில் இருந்த ஏதோ ஒரு அக்னியை இந்த குளிர்பானம் உள்ளே சென்று அதை சமன் செய்து விட்டது அல்லது அதை அழுத்தி விட்டது என்று அர்த்தம். அதனால் பசி தூண்டாமல், பசியே இல்லாமல் எப்பவும் ஒரு மந்தத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் மந்த அக்னி என்பது. இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய திக்ஷ்ணாக்னி என்று சொல்லக்கூடிய ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரமாக நான் நீரே அருந்தவில்லை என்றால் இந்த உடல் சூட்டுத்தன்மையை அடைந்துவிடும். திக்ஷ்ணாக்னின்னு பேர். உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையெல்லாம் எவாபரேட் ஆகி வெளில போயிடும். ஸ்கின் சூடாயிடும், மூக்கு நுனி சூடாயிடும், காது மடல்கள்லாம் சூடாக இருக்கும். இந்த அக்னி உடலில் இருக்கக்கூடிய மிகச்சரியான அக்னியையும் சேர்த்து வெளியில் தள்ளி விட்டுடும். அப்பவும் எனக்கு சாப்பிடுவதிலும் உணவை செரிமானம் செய்வதிலும் பிரச்சனை உண்டாகும். 3வதாக இருக்கக்கூடியது விஷம அக்னி என்று பெயர். நான் வந்து தொடர்ந்து வெயிலில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், இல்லை பஸ்ஸில் வந்து ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தண்ணியும் சரியாக குடிக்கலை, சரியாக தூங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய உடம்பில் வாயு தன்மை அதிகமாகிடும். அதன் மூலமாக உடம்பு வறட்சி தன்மையாக ஆகிடும், ஸ்கின் எல்லாம் வறண்டு போயிடும். இதுக்கு விஷம அக்னின்னு பேர். இந்த அக்னியும் நீங்கள் நீர் அருந்தி தான் சரி செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது 3வது. இது 3க்கும் இறுதியாக 4வதாக ஒன்று சம அக்னி என்று பெயர். ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லாமே மிகச்சரியாக நிகழும். காலையில் எழுந்துப்பேன், கான்ஸ்டிபேஷன் இருக்காது. காலையில் சாப்பிட்ட உணவு மிகச்சரியாக மதியானம் பசியை தூண்டி இருக்கும். காலையில் சாப்பிட்ட உணவு மிகச்சரியாக ஜீரணம் நடந்திருக்கும். இது எல்லாம் ஒரு நாளில் மிகச்சரியாக நடந்தால் 7 மணி நேரம் தூங்கியிருக்கேன், ரிலாக்ஸ்டாக இருக்கேன், மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருந்தேன், நடைப்பயிற்சி போனேன், உடற்பயிற்சி செய்தேன், இவ்வளவும் மிகச்சரியாக என்றேனும் நிகழ்ந்து விட்டால் அந்த நாளில் சம அக்னி என்பது மிகச்சரியாக இருந்திருக்கிறது என்று அர்த்தம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த 3 அக்னியையும் பார்க்கணும், நமக்கு என்னைக்கு எது ஜாஸ்தி இருந்தது அப்படின்னு. அப்போ 4வது நாள் இந்த சம அக்னி இருந்த நாட்களில் நான் ரொம்ப ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தேன் இல்லையா, அன்னைக்கு நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், என்னெல்லாம் வேலைகள் பண்ணேன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருந்தாலே உங்களுடைய அக்னித்தன்மை மிகச்சரியான அக்னித்தன்மையுடன் இயங்கி கொண்டிருக்கும். அதுதான் உங்களுக்கான வாழ்க்கை முறை. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய உடல் சொல்வதை கவனித்தாலே அது சொல்லும். இன்றைக்கி நான் 3 லிட்டர் தண்ணி குடித்தேன், உற்சாகமாக இருந்தேன், நல்லா தூங்கினேன், சாப்பிட்ட உணவு எல்லாம் டைஜஷன், அதாவது அஜீரணம் இல்லாமல் ஜீரணம் ஆகியது, இது அனைத்தையும் உடல் உங்களுடன் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் மிகச்சரியாக அவதானிப்பு செய்து கவனித்து எழுதி வைத்து கொண்டு அடுத்த நாள் அதை முயன்று பார்த்தால் 1 வாரத்திற்குள் உங்களுடைய மொத்த அக்னித்தன்மையும் மிக சரியான அக்னித்தன்மையாக மாறிவிடும். இன்று ஒரு முக்கியமான ஆசனம். நேற்று நாம் பார்த்த ஆசனத்தின் தொடர்ச்சியாகத்தான் இன்று இந்த பூர்வ ஹாலாசனத்தை நாம் முயற்சி செய்து பார்க்கப் போகிறோம். நேற்று ஷவாசனம் எனும் நிலையில் தரையில் படுத்து படிப்படியாக அந்த பயிற்சிக்குள் நுழைந்தது போலவே இன்றும் ஷவாசனத்தில் படுத்து கொண்டு 2 கால்களையும் ஒன்றுடன் ஒன்று இணைத்து கைகள் 2ம் உடலுக்கு மிக அருகில் இருக்க வேண்டும், உடலை மேல் நோக்கி உந்தி தூக்கக்கூடாது என்பதுதான் இதன் அடிப்படையான விஷயம். இந்த நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெதுவாக 2 கால்களையும் மூச்சு உள்ளே வரும்போது மேல் நோக்கி உயர்த்தி எந்த அளவுக்கு பின்புறமாக கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பின்புறம் கொண்டு செல்ல வேண்டும். பின்புறம் கொண்டு சென்ற பின் மூட்டு பகுதியை மடக்கக்கூடாது. இறுதி நிலையில் 2 கால்களையும் 1.5 அடி முதல் அதிகபட்சம் 1 அடி வரை விரித்த நிலையில் வைத்துவிட்டு மறுபடியும் 2 கால்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து குதிகாலை தரையில் கொண்டு சேர்த்து விட வேண்டும். இது 1 சுற்று. இந்த நிலையில் என்னென்னா நீங்கள் மூச்சு உள்ளே வரும்போது கால் மேல் நோக்கி போகுது. இந்த கால்களை விரிக்கும் பொழுது உங்களுக்கு மூச்சு தேவைப்பட்டால் மூச்சை உள்ளிழுத்து கொள்ளலாம் அல்லது மூச்சை வெளியே விட்டு கொள்ளலாம்.
மறுபடியும் கால்கள் இரண்டையும் இணைக்கும் பொழுது மூச்சு உள்ளிழுக்கட்டும், மூச்சு வெளியே செல்லும் பொழுது கால் கீழ் நோக்கி வந்துடட்டும். நேற்று நாம் சொல்லும் பொழுது இந்த பயிற்சியை கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது பண்ணாதீங்கன்னு சொன்னோம். ஆனால் இந்த பயிற்சியை, இந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டு முக்கியமான நபர்களுக்கானது. ஒன்று, டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய, அதாவது நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய, இப்போ தான் மாத்திரை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவர் நிச்சயமாக இந்த பயிற்சியை செய்து பலனடையலாம். அதே போல் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைக்கு மாத்திரை எடுத்து கொண்டிருக்கிறார், அல்லது இப்போ தான் அது கடந்த ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்களாக அதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் இந்த பயிற்சி நேரடியாக அவருக்கு பலன் தரக்கூடிய பயிற்சி. ஏனெனில் இந்த வேரியேஷனோட இறுதி நிலையில் கால்கள் இரண்டையும் விரிப்பதன் மூலமாக அடி வயிற்று பகுதியில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார். அந்த அழுத்தம் கடந்த சில நாட்களாக உடல் உபாதையாக இருந்த மலச்சிக்கலை முற்றிலுமாக நீக்கிவிடும். அங்கே இருக்கக்கூடிய இறுக்கங்கள், அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ரெக்டம் என்று சொல்லக்கூடிய குதம் பகுதியில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் முழுவதையும் நீக்கிவிடும். அப்படி நீக்கிய உடனேயே ஒரு வாரத்திற்குள் அந்த மலச்சிக்கல் போன்ற ஒரு பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக நிவாரணம் அடைந்து விடலாம். பொதுவாக நாம் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு மாற்று பயிற்சி ஒன்றை சொல்லிக்கொண்டே வருகிறோம். கவுண்டர் போஸ் என்பதை சொல்லிக்கொண்டு வருகிறோம். இந்த இரண்டு பயிற்சிக்கும், நேற்று பார்த்த பூர்வஹாலாசனத்திற்கும் இன்று பார்த்த பூர்வஹாலாசனத்திற்கும் மாற்று பயிற்சி என்பது மகராசனம்தான். மெதுவாக திரும்பி குப்புறப்படுத்த நிலையில் இரண்டு, உங்களுடைய முழங்கைகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிய நிலையில் இருக்கட்டும், கண்கள் மூடி 10 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டுக்கொள்ளலாம். இதில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பயிற்சி நேரடியாக பலன் தரும். ஒரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள், ஒன்று சிம்டம்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பயிற்சியை செய்து ஒரு வாரம் நீங்கள் அந்த பயிற்சியை செய்து பார்த்துவிட்டு நீங்கள் நேரடியாக மாத்திரை எடுத்துக்கொள்வது படிப்படியாக குறையும் நிலைக்கு வந்து விடலாம். ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதே போல் தான் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு, ஒரு 15 நாள் 20 நாளாக தொடர்ந்து மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஹலாசனம் செய்து அதற்கு இணையாக இந்த கவுண்டர் போஸ் மகராசனம் செய்து அதற்கு இணையாக நீங்கள் நீர் அருந்த வேண்டும். 3 முதல் 5 கிளாஸ் தண்ணி குடித்து முடிச்சுட்டு காலையில் இந்த பயிற்சியை செய்வதற்கு உங்களுக்கு 2 நிமிடம் தான் தேவைப்படும். 2 நிமிடம் இந்த பயிற்சியை ஒரு வாரம் செய்தால் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக அவஸ்திப்பட்டு கொண்டிருந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அடைந்து விடலாம். மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.